எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அறுசுவை நேரம். இன்னைக்கு அறுசுவை நேரத்தில் எப்போதும் போல மூணு செக்மெண்ட் இருக்குங்க. முதல் செக்மெண்ட்ல தினசரி சமையல். நம்ம தினசரி சமையலையே எப்படி ஆரோக்கியமாகவும் விதவிதமாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பானிஷ் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்பானிஷ் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கப், உரித்த பூண்டு 3 பற்கள், பொடியாக அரிந்த வெங்காயம் 1/2 கப், தக்காளி விழுது 1 டேபிள்ஸ்பூன், மிக பொடியாக அரிந்த சிகப்பு கலர் குடமிளகாய், மஞ்சள் நிற குடமிளகாய், பச்சை நிற குடமிளகாய் தேவையான அளவு, தகுந்த அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உலர்ந்த மூலிகை பேசில் எனப்படும் திருநூற்று பத்திரி தேவையான அளவு, ரோஸ்மேரி எனப்படும் தாளிச பத்திரி 1/2 டீஸ்பூன். தினமும் சமைக்கிறப்ப நம்ம வந்து இன்றைக்கி என்ன சமைக்கலாம், என்ன காய்கறி இருக்குது அதை பார்த்துட்டு தானே நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ வந்து கலர் குடமிளகாய் வந்து நிறைய கிடைக்குது இல்லைங்களா மார்க்கெட்டில், அதை வச்சுட்டு பண்ணணுங்கிறப்ப இதை ஸ்பானிஷ் ரைஸ், இதை வந்து ஸ்பானிஷ் ரைஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் கிடைக்கிற எல்லா சாமானுமே தான் அதுலேயும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது மெக்சிகன் ரைஸ்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஒரு சில வித்தியாசங்களோடு பார்த்திங்கன்னா அது மெக்சிகன் ரைஸ் ஆகும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். இது பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு தடவை கழுவினா போகிறோங்க. நம்ம நாட்டில் தான் வந்து அரிசியெல்லாம் கழுவுறோம். நிறைய நாட்டில் வந்து அரிசியை வந்து கழுவாமையே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி தேவைங்க. பூண்டை வந்து பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சிப்ஸ் சீவுற மாதிரி பூண்டு சீவுறதுக்குன்னு ஒன்று இருக்குங்க, அதில் நம்ம சீவிக்கிட்டாக்க நம்ம சுலபமாக நம்ம வந்து வதக்க முடியும். வதக்கிறப்பையே வதங்கிடும், அதனுடைய வாசனையும் தெரியாது. நல்ல மெல்லிசா அப்படியே ஒரு சிப்ஸ் மாதிரி வந்துடும். இதுலேயே தான் நம்ம வந்து பாதாம் முந்திரி அதெல்லாம் கூட சீவலாம். இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் கிரேட்டர் வச்சுக்கிட்டோன்னாக்க இது இதுக்காகவே வருது. இப்போ இதை வந்து எண்ணெயில் போடுறேன். இதை போட்ட உடனே சீக்கிரம் செவந்துடும். வெங்காயத்தையும் சேர்த்துறேன். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே இந்த அரிசியையும் சேர்த்துடணும். இந்த அரிசி வந்து கழுவி வச்சதை இதில் சேர்த்துறேன். இந்த முறையில் செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக சமையல் வேலை முடிஞ்சிடுங்க. ஒரு பக்கம் தண்ணி வந்து அளந்துட்டு சுட வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த எண்ணெயோடைய சேர்த்து லேசாக வறுத்தோன்னே அந்த எண்ணெய் அதில் மேலே கோட்டிங் ஆகிறப்போ உங்களுக்கு உதிர உதிராக வர்றதுக்கு உபயோகமாக இருக்கும். நம்ம முறைக்கும் இவங்க முறைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த அரிசியோடைய உப்பு காரமும் சேர்த்துருவாங்க. நம்மளுக்கு எந்த அளவு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருங்க. காரத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஸ்பானிஷ் ரைஸில் வந்து மிளகாத்தூள் போடுவாங்க, இதுவே மெக்சிகன் ரைஸுங்கிறப்ப மிளகாய்த்தூள் போடுவாங்க. இப்போ இதை வந்து அளந்து வச்சுருக்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சு, இதில் சேர்த்துக்கிறேன். இது தண்ணில் குறைச்சிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து மூடி வச்சுட்டு தண்ணில் குறைச்சி வச்சிடலாம். இது அப்படியே வேகணும், 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து
காய்கறிகளை எல்லாம் பதக்கிக்கலாம். எப்போதுமே வந்து நம்ம வந்து காலையில் நேரத்தில் லஞ்ச் பாக்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்றும் செஞ்சோம்னாக்க வேலை சீக்கிரம் முடியும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மூணு கலர் கொடை மிளகாய் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்ட மூணு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா எந்த ஒரு வகை பச்சை கொடை மிளகாய் மட்டும் இருந்ததுன்னா அதை மட்டுமே கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொன்றா அதை சேர்த்துறேன். பச்சை நிற கொடை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், சிகப்பு நிற கொடை மிளகாய், அப்போவுமே நான் சொல்கிற மாதிரி கொடை மிளகாயில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க, அதிக நேரம் நம்ம வதக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ரைஸ் வந்து பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே நேரம் ருசியாகவும் இருக்கும், எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வேகத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லணும் பிரியப்படுறேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம நாட்டு மூலிகையில் நம்ம தமிழ் பேரே தெரியறதில்ல. இது வந்து மற்ற நாடுகளில் இப்போ இத்தாலிய நாட்டில் இருந்து இந்த பேசில் உபயோகப்படுத்துகிறோம், அதை வந்து சூப்பில் போடுறாங்க, மற்றதுலெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த மிக்சர் ரைஸ்லேயும் இந்த ஸ்பானிஷ் ரைஸ்லேயும் வந்து பேசிலும் ரோஸ்மேரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறப்ப நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கிற தின்னுற்று பத்திரி, அதாவது நம்ம வந்து கதம்பத்தில் எல்லாம் வச்சு கட்டுவோம் பாருங்கள், அந்த தின்னுற்று பத்திரி தான் இந்த பேசில். இதை வந்து உலர வச்சு வச்சுருக்கிறது தான் பேசில் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இப்போ ரோஸ்மேரி அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் ரோஸ்மேரியாவே தான் கிடைக்குது, நிறைய பேருக்கு வந்து அதனுடைய தமிழ் பெயரே தெரியல. ரோஸ்மேரி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தாளிச பத்திரி. இந்த தாளிச பத்திரியை பார்த்தீங்கன்னாக்க வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது, இப்போலாம் நம்ம மறந்துக்கிட்டே வரோம். ஆனால் வேற்று நாட்டு உணவுலேருந்து நம்ம நாட்டுக்கு அது திரும்ப வர்றப்போ பல பேருக்கு அது பேருன்னு தெரியல. தாளிச பத்திரிங்கிறது வந்து நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இருமலுக்கு வந்து நல்ல மருந்தாக பயன்பட்டது. அந்த தாளிச பத்திரியை வந்து நல்லா உலர வச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு தேனில் குழச்சி குடித்தாக்க இருமல் நல்லா சுமாராகும். இதை வந்து நம்ம சமையல்லையும் உபயோகப்படுத்தலாம், ஆனால் அந்த காலத்தை உபயோகப்படுத்திட்டு இருந்திருக்கலாம், நம்ம மத்தியில் மறந்துட்டோம். ஆனால் வேற்று நாட்டு உணவுகளை இப்போ நம்ம நாட்டுக்கு உகந்த மாதிரி செய்கிறப்போ பலருக்கும் பலவிதமான பெயர்கள் தெரியதில்லை. அதனால தான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ரோஸ்மேரி அப்படின்னு நீங்கள் வாங்குறது வந்து உங்கள் ஊரில் கிடைக்கலன்னு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு தாளிச பத்திரின்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அதை சுத்தம் செஞ்சுட்டு நல்லா உலர வச்சு தான் இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய எப்போதும் செய்கிற உப்பு மிளகுத்தூள் மட்டும் போடுறது இல்லாமல் இந்த மாதிரி உலர்ந்த மூலிகைகள் நறுமண மூலிகைகள் சேர்க்குறப்போ இன்னும் நல்ல வாசனையாக அந்த சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கையில் வந்து இப்படி லேசாக நொறுக்கிக்கலாம், இது நீள நீளமாக இருக்கு இல்லையா, நொறுக்கி வச்சுக்கலாம். தக்காளியை வந்து நம்ம வந்து நான் வந்து கடைங்களில் கிடைக்கிற அந்த ரெடி டெட்ராபேக்கில் கிடைக்கிற பியூரி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து விருப்பப்பட்ட ஒரே ஒரு தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இதோடு அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து குடமிளகாய் வந்து ரொம்ப மெத்தன்னு வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினாலே இந்த சாதம் நல்லாயிருக்கும். இப்போ இதோட இந்த தக்காளி வயது சேர்த்துக்கிறேன். இப்போ சாதத்துக்கு தகுந்த உப்பு அதில் போட்டிருக்கேன், இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதோட இந்த ஒரு கப்பு, அதாவது ஒரு அழாக்கு சாதத்துக்கு கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இந்த உலர்ந்த பேசில் உபயோகப்படுத்தலாங்க, அதாவது தின்னூற்று பத்திரி ரொம்ப ருசியாக இருக்கும். அப்போ தான் இதை பூரா சேர்த்துறேன். அதே மாதிரி ரோஸ்மேரி அப்படிங்கிற தாளிச பத்திரி இதையும் இதோட சேர்த்துறேன். இது நல்ல வாசனையாக இருக்கும், நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் அளிக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதையே செய்யும். நம்ம தினசரி சமையலையே இந்த மாதிரியெல்லாம் மூலிகைகள் உபயோகப்படுத்துனாக்க நம்ம வந்து நோய் எதிர்ப்பு திறன் நிறையா இருக்கும், அதே நேரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கோல்டு காஃபி அதெல்லாம் பிடிக்காதுங்க குழந்தைங்களுக்கு, அப்படியே வந்தாலும் அந்த கிருமியை எதிர்த்து போராடும் சக்தி அவங்களுக்கு இருக்கும். இப்போ இது வந்து அனுப்பிச்சிடுறேன், அது ரெடியானதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து கலந்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இதில் சாதம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈரம் எல்லாம் வற்றிடுச்சு,
இதை இப்போ இதில் மாற்றிக்கலாம். இதை வந்து சாகத்தை இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சூடாகிற மாதிரி கலந்து விட்டாக்க இந்த ஸ்பானிஷ் ரைஸ் தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தக்காளி சாஸ் கொடுத்தா கூட போடுங்க, அப்படியே சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும். இப்போ இதை வந்து டிஸ்பிளேக்காக நான் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது என்னன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இது நான் ஜப்பான் போகிறப்போ வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே வந்து ரைஸை வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறப்பையும் மற்ற நேரத்துலையும் நம்மளை மாதிரி அப்படியே உதிரியாக பரிமாற மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வச்சுருக்காங்க, அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சாக்க அப்படியே ஒரு டிசைன் வரும். உங்களுக்கு அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ நிறைய கிடைக்குதுங்க டிசைன்ஸு, நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மாதிரி வாங்கி செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கண்டெய்னர் மூடி வச்சு இப்போ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது கிண்ணங்கள் வச்சுருக்கோம் இல்லையா, வித விதமாக முக்கோணமாக அந்த மாதிரி எல்லாம். நீங்கள் வந்து டிஸ்பிளேக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து மேலே வரைக்கும் போட்டுட்டு கொஞ்சம் லேசாக அமுக்குனாக்க அந்த ரைஸ் வந்து உள்ளே அமுங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டால் வந்துடும். இப்போ இதை வந்து இந்த மூடி மாதிரி இருக்கு இல்லையா, இதில் போட்டு கொஞ்சம் அமுக்குனாக்க அதை அப்படியே ப்ரெஸ் ஆகிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம நீங்கள் எதில் பரிமாறுறீங்களோ அதில் வந்து இதை அப்படியே ஒரு டிசைனாக வைக்கலாம். இப்படியே தலைகளை திருப்பிட்டு இதை எடுத்துடலாம், அது அப்படியே அந்த டிசைன் வந்துடும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். முதல்ல வந்து பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு தடவை கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு முதல்ல பூண்டு சேர்த்துட்டு வதக்கிட்டு லேசாக வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பாதி வதங்கினதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் 2 கப்பு தண்ணி, 1:2 தண்ணி, அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்குள்ளே இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 3 கலர் குடமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 வகையான மூலிகை நான் சொன்னேன் இல்லையா, பேசில் அண்ட் ரோஸ்மேரி, அதையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வதக்குனதோடு அந்த அரிசி சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பானிஷ் ரைஸ் ரெடி ஆகிடும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி ஆரோக்கிய சமையலில் உங்களுக்கு நம்ம தினப்படி செய்கிற ஒரு குழம்பு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆனால் ஒரு சில வித்தியாசத்தோடு, எப்போதுமே வந்து எலுமிச்சம்பழம் உபயோகப்படுத்திட்டு குழம்பு வந்து எத்தனை பேர் செஞ்சு பார்த்துருக்காங்கன்னு தெரியாது. எப்போவும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து புளி உபயோகப்படுத்தி பண்ணுவோம். ஆனால் தால் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற தாலுக்கு தான் வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்கிறது வந்து கேரட் உபயோகப்படுத்திட்டு லெமன் குழம்பு, கேரட் லெமன் குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள். கேரட் லெமன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கப் துவரம் பருப்பு வேக வைத்தது, 2 கேரட் வட்ட வடிவில் அரிந்து வேக வைத்தது, 50 கிராம் உரித்த சிறிய வெங்காயம், 1 தக்காளி மிக பொடியாக அரிந்து வைக்கவும், உப்பு தகுந்த அளவு, பச்சை மிளகாய் 2, எலுமிச்சம்பழம் 1, எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 2. கேரட் லெமன் குழம்பு நம்ம தினமும் வந்து ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி தீர்ந்து போயிடுச்சு, இன்றைக்கி எப்படி சாம்பார் வைக்கிறது, மத்தியான உணவுக்கு வந்து எப்படி நம்ம வந்து குழம்பு வைக்கிறது, நேரம் இல்லை, சம்டைம்ஸ் வந்து கரண்ட் போயிருக்கோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த
குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ருசியாக இருக்கும். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் உபயோகப்படுத்தலாம். இது வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எந்த விதமான பொடியும் தேவையில்லை, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீங்கள் வந்து பருப்பை கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு பாத்திரத்தில் கீழே வந்து பருப்பு வச்சுடுங்க. கேரட்டை கட் பண்ணிவிட்டு மேல் பாத்திரத்தை வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு டைம் கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்குறீங்க, நான் வந்து பருப்பு வச்சா சீக்கிரமே வேகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேங்க. பருப்பை வந்து தகுந்த அளவு தண்ணி ஊற்றணும், அதிகமான தண்ணியை ஊற்றக்கூடாது. அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஒரு சொட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஏதாவது விட்டிங்கன்னாக்கா ரொம்ப நல்லா சரியாக வெந்துடும். 3 விசில் 4 விசிலுக்கே வெந்துடும். இப்போ இதில் வந்து ரொம்ப சுலபமாக பண்ணுறதுன்னு சொன்னேன், கொஞ்சம் வாணலியில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எல்லா தென்னிந்திய சமையல் மாதிரி தாங்க இதுவும். ஆனால் வந்து நான் இதை வந்து முதலையே இப்போ தாளிச்சிட்டு வெங்காயத்தை தக்காளியும் வதக்கிட்டு நம்ம இதெல்லாம் வேக வச்சதுனால அதில் போட்டு கொதிக்க வச்சு இறக்க போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் 4 சொல்லியிருக்கேன். இதோடு வந்து சகப்பு மிளகா, பச்சை மிளகா, அது ரெண்டு தான் காரம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், இதோட சீரகம், கடைசியாக வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் போகும். ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் உடச்சி சேர்த்துறேன், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்துறேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பருப்பு, கேரட் எல்லாத்தையும் சேர்த்து தகுந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குறப்ப எலுமிச்சப்பட முடியும், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். காலை நேரத்தில் வந்து நம்ம வந்து மிகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். அதே நேரம் இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்க்குறப்ப நம்மளுக்கு தேவையான வைட்டமின் சி கிடைக்கும். இதை வந்து மற்ற உணவோடு இணை உணவோடு பார்க்குறப்போ நம்ம வந்து அயன் ரிச், இரும்பு சத்து நிறைந்த உணவு வந்து இதுக்கு வந்து ஒரு கீரை பொரியலோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறப்போ நம்ம இந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து அந்த கீரையில் இருக்கிற அந்த இரும்பு சத்தை உறிஞ்சப்படுறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு உணவை வந்து இன்றைக்கி செய்கிறோன்னாக்க என்ன குழம்பு என்ன பொரியல் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து நம்மளுக்கு வந்து எல்லா உணவுகளும் சேர்ந்து நம்ம ஒரு நாளைய உணவில் கிடைக்கணும். ஒரு நாளைய அதாவது காலையில் மத்தியானம் இரவு 3 நேரத்துலையும் நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சிங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம். இது வேக வச்ச கேரட்டை சேர்த்துறேன், பருப்பு வேக வச்சதை சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதுங்க. இதோடு நம்ம தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவும் செய்கிற சமையலை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செஞ்சாக்க தினமும் ஒரே மாதிரி நம்ம செய்யாமல் எல்லாருக்கும் ரொம்ப விரும்புகிறபடியாக இருக்கும். இது வந்து லெமன் குழம்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, எலுமிச்சம்பழ ஜூஸ் தான் இதில் வந்து முக்கியமாக பிழியிறோம். அதை வந்து இறக்கி வச்சுட்டு கடைசியாக தான் பிழியணும். அதில் இருக்கிற விட்டமின் சி நம்மளுக்கு அப்போ தான் நம்ம வந்து உடலில் உறிஞ்சப்படுவதற்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முதலே சேர்த்து கொதிக்க வச்சாலும் ருசி நல்லா இருக்காது, அதே நேரம் வந்து வைட்டமின் சி வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதனால் வந்து இது கடைசியாக இறக்குனதுக்கப்புறமா எலுமிச்சப்பழ ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை அணைச்சிட்டு எலுமிச்சம்பழ ஜூஸை பிழிஞ்சிடுறேன்.
எலுமிச்சை பழத்தில் எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து தெலுங்கில் வந்து நிம்மக்காய் புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இதை வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்த குழம்பு கேரட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாதத்தோடு இதை பரிமாறலாம். கேரட் சேர்த்த எலுமிச்சம்பழ குழம்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து அரை கப் அளவு இல்லைனா கால் கப் அளவு உங்களுக்கு தேவையான அளவு துவரம் பருப்பை கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. அதை வேக வைக்கிறப்பையே மேல் தட்டில் வந்து கேரட்டை வட்ட வடையாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் முதல்ல கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் அதோட ரெண்டு சிவப்பு மிளகாய் வந்து உடச்சி போட்டுக்கோங்க. அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட சின்ன வெங்காயத்தை அரிஞ்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கேரட்டு வேக வச்ச துவரம் பருப்பு தகுந்தளவு தண்ணீர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தகுந்தளவு உப்பு போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா குழம்பு வந்து கெட்டிப்பட்டதுக்கப்புறம் இறக்குறப்ப எலுமிச்சப்பழ ஜூஸ் பிழிஞ்சிட்டு இறக்கினீங்கன்னா கேரட் லெமன் குழம்பு ரொம்ப சீக்கிரமாக நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். வெல்கம் பேக். இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அரசுவை நேரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது செக்மெண்ட், அதாவது உங்களுடைய நேரம்னு வச்சுக்கலாமே. நீங்கள் எழுதியிருக்கிற கேள்விகள்லேருந்து தேர்ந்தெடுத்து ரெண்டு மூணு கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு தடவையும் கொடுக்க முடியும். அதனால் உங்களுடைய கேள்வி வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு வாரமும் ப்ரோக்ராமை பாருங்கள். இப்போ வந்து குளத்தூர்லேருந்து ராஜு அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மைசூர் பாக் செய்கிறப்ப வந்து சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து செய்ய முடியுமா, அது ருசியில் மாறுபாடு இருக்குமா, அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம செய்கிறது மைசூர் பாக்கை வந்து வெல்லம் யூஸ் பண்ணிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. கட்டாயமாக அது வித்தியாசம் தெரிய தான் செய்யும். ஆனால் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணிட்டு பண்ணுறப்ப தான் நம்மள எப்பவும் செய்கிற மைசூர் பாக்கு வரும். அதுக்கு அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கடலை மாவு எடுத்துட்டிங்கனாக்க இரண்டு மூணு அப்படி பண்ணுவாங்க, ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு போடுவாங்க. அதாவது கடலை மாவு நெய் சர்க்கரை, சர்க்கரை ரெண்டு போட்டிங்கனாக்க நெய் மூணு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதை வந்து சின்ன சின்ன பதம் எப்படி முக்கியம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து நெய் வந்து கரெக்டான சூடில் வந்து வச்சுருக்கணும். அதாவது ரொம்ப கொதிக்கிற சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாக நிறம் மாறிடும். அதே நேரம் வந்து சர்க்கரை வந்து பாகு வைக்கிறது வந்து நம்ம மெத்துன்னு சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறப்ப வந்து ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், அதாவது லாங் ஸ்ட்ரிங், கொஞ்சம் திக்காக ஸ்ட்ரிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக வரும். நீங்கள் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க வந்து உருண்டை பதம் எடுக்கணும் பாகு, இதுதான் இதில் முக்கியமாக. ஆனால் வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா வரும், ஆனால் வந்து கலர் மாறும், சுவையிலையும் மறுபாடு தெரியும். அடுத்த கேள்வி வந்து கல்யாணி கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க, அதாவது இமெயிலில் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் எப்போ இட்லி செஞ்சாலும் வந்து மெத்துன்னு வரமாட்டேங்குது, இத்திரிக்கும் நான் வெட் கிரைண்டரில் தான் அரைக்கிறேன், அதுக்கு ஏதாவது சிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து இட்லி அரிசி நல்லதாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஐயாறு இருபது இருந்ததுன்னா அதுவும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதை வந்து நாலு அழாக்கு கோபுரமாக அழுந்தீங்கன்னாக்க ஒரு அழாக்கு, அதாவது கப்புனாக்க கப்பு எடுத்துக்கோங்களேன். உளுத்தம்பருப்பு தேவை, குண்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து உளுந்தை மட்டும் ஒரு தடவை கழுவிட்டு ஒன்றுக்கு மூணு கப்பு தண்ணி, எந்த இதில் அளக்குறீங்களோ அதுக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து 15-20 நிமிஷம் உளுந்து ஊறுனா போகும். அரிசி மட்டும் வந்து தனியாக கழுவி ஊற வைக்கிறப்போ அதோட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதை வந்து ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊறணும், 2-3 மணி நேரம். இப்போ வெட்கிரண்டில் அரைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, முதல்ல வந்து இந்த உளுந்தை சேர்த்து அந்த தண்ணியை முதல்ல இருத்துக்கோங்க. உளுந்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே அது அப்படியே நல்லா நுரைச்சி வரும், அந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கணும். அதாவது அந்த மூணு கப்பு தண்ணியும் அதை சேர்த்து அரைச்சிடணும் அந்த கிரைண்டரில். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த உளுந்தில் வந்து அரபினோ கேலக்டான் அப்படிங்கிற ஒரு ரேர் பாலிமர் இருக்குது, அது வந்து
காற்று குமிழ்களை உள் இழுக்கும் திறன் வாய்ந்தது. அதனால தான் இந்த இட்லி சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இங்கே வந்து அந்த தண்ணீரை ஊற்றிக்கிட்டே அதை அரைக்கிறப்போ அது நல்லா காணும், அப்படியே நிறையா நல்லா நுரைச்சி வரும். அதிக நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா உழுந்து நல்லா நுரைச்சி வரும். ஒரு 10 நிமிஷம் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அது நல்லா அரைப்பட்டுடும். அதை ஒரு கிண்ணத்தில் வழித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கரகரப்பாக கையில் தட்டுற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு கடைசியாக வந்து நீங்கள் கிரைண்டரில் வந்து உப்பு சேர்க்குறப்ப கடைசியாக சேர்க்கணும். அரிசியை அரைச்சி முடிச்சுட்டு கடைசியாக அதில் உப்பு சேர்த்து ஒரு தடவை திருப்பினதுக்கப்புறம் இந்த உளுந்தையும் அதிலேயே சேர்த்துட்டு லேசாக அப்படியே ஒரு தடவை இயக்குனீங்கன்னா போகிறோம். கிரைண்டர் வந்து ஒரு தடவை நல்லா திரும்பும். அது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கையில் தான் வழித்து எடுக்கணும். ஏன்னா எப்போவுமே கையில் வழித்து எடுக்கிறப்ப அதில் இருக்கிற நுண்ணுயிர் கிருமிகள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து இட்லிக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா பொங்கி வரத்துக்கு அது உபயோகமாக இருக்கும். அதை வந்து கிரைண்டர் கழுவின தண்ணியும் சேர்த்து அதில் எடுத்திங்கன்னா நம்ம கரண்டியால் எடுக்கிறப்போ அது நல்லா கரெக்டான அளவு இருக்கணும். ஏன்னா கெட்டியாக அரைச்சி வச்சிங்கன்னா மறுநாள் தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா சரியாக வராது. ஒரே அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்திங்கன்னா மறுநாள் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக வரும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 3 செக்மெண்ட்டும் பார்த்தீங்க இல்லையா? தினசரி சமையல், ஆரோக்கிய சமையல், உங்களுடைய சந்தேகங்கள். தினசரி சமையலே ஆரோக்கியமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் கற்றுக்குறீங்க. ஆரோக்கிய சமையலில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆரோக்கியத்தை பற்றிய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்கன்னாக்க உங்களில் பல பேருடைய சந்தேகங்களை நாங்கள் தீர்க்குறோம். அந்த அளவுக்கு செய்து காமிக்கிற உணவுலையும் வந்து நான், அதாவது சைவ உணவு மட்டும்தான் நான் செய்வேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் சந்தேகத்தை நீங்கள் எழுதி அனுப்பலாம். எப்போதும் போல் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. நீங்கள் இமெயில் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்களை அனுப்பலாம். இமெயில் முகவரி arusuvaineram@jayanetwork.in. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.